கிருஷ்ணருக்கு உகந்த பவழமல்லி செடிங்க கிட்டத்தட்ட என்கிட்ட 2 வருஷமா இருக்கு. 2 வருஷத்துல செடியில இருந்து வளர்க்கும் போது தட்டு நிறைய பூக்கள் கொடுத்துட்டு இருந்தது. பூக்கள் அறுவடை நின்னதும் இன்னொரு பார்ட்டுக்கு வந்து நல்ல மண் கலவையில வந்து நம்ம மாத்தி வச்சோம். நிறைய பக்க கிளைகள் விட்டு அதிகமான முட்டுக்கள் பூக்கள். இன்னைக்கு இந்த பூக்களை வந்து நாம கையில் எடுத்து பார்க்கலாம். மாடியில வைக்கும்போது நம்ம கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல வைங்க, இல்லைன்னா காத்துல எங்கேயாவது அது பறந்து போயிடும். இஞ்சி வச்சிருக்கோம், அதுல எப்படி பூத்து கிடக்குது பாருங்க. இங்க பாருங்க, அழகழகா பூத்து கிடக்கு. பெரிய பெரிய சைஸ்ல தரமான பவழமல்லி பூ இங்க கூட இருக்கு. மாடித்தோட்ட பவளமல்லி அழகாக இருக்குல்ல. இதோட கலர்ஸ் மேல் உரமே போடலைங்க, மாற்றி வச்சதோட சரி.